கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக தீட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 105. அவர்கள் ஆதாரமாக கொள்ளும் இரண்டாவது வசனமாவது 110 சங்கீதம் 1 வசனம், நான் உமது சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் எனது வலது வாரிசத்தில் உட்காரும். சபையின் மூலமாய் கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும் வேலை முடியும் மட்டும் பரலோகத்தில் ஓரிடத்தில் உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்பதும், அதன் பின்பே அவர் அரசாள வருவார் என்பதும் இவ்வசனத்தை குறித்த அவர்களது தவறான புரிந்து கொள்ளுதலாகும். இவ்வசனத்தில் வரும் தேவனுடைய சிங்காசனம் என்பது நேரடி அர்த்தம் கொண்டதல்ல, மாறாக அது அவருடைய உன்னதமான அதிகாரத்தையும் ஆளுகையையும் குறிப்பதுடன் அந்த ஆளுகையின் ஒரு பங்குக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் குறிக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி 2:9-11 வசனங்கள் கூறுகிறதாவது, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிதாவாகிய தேவனுக்கு அடுத்தபடியாக, ஆனால் மற்ற எல்லாருக்கும் மேலாக அவருக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சொல்லார்த்தமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார், ஆனால் சத்துருக்களை அவரது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் உண்மையிலேயே அவரால் வர முடியாது. ஆனால் இவ்வசனத்தில் வலது வாரிசம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு இடத்தையாவது அல்லது ஒரு நாற்காலியையாவது குறிப்பிடாமல் ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையையோ குறிக்கும் என சொல்லலாம். இவ்வாறு இவ்வசனத்தை நிதானிக்கும் போது மற்ற வசனங்களோடு இக்கருத்து எவ்வித முரண்பாடாயும் இராது என நாம் அறிகிறோம். பிலிப்பியர் 3:21 வசனத்தில் எல்லாவற்றையும் தம்முடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என வாசிக்கிறோம். உதாரணமாக வில்லியம் சக்கரவர்த்தி ஜெர்மனியின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ராஜரீகமான ஆசனத்தை மட்டும் குறிப்பதில்லை, அவர் வெறுமனே அந்த ஆசனத்திலே எப்போதும் அமர்ந்திருப்பதில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லும் போது அவர் ஜெர்மனியை அரசாளுகிறார் என்று பொருள். வலதுகரம் என்ற வார்த்தையானது பிரதான இடத்தில் மேன்மையும் மகிமையுமான உன்னத நிலை மற்றும் முதன்மை ஆட்சியாளர் அடுத்தபடியாக என பொருள்படும். இதே போல பிஸ்மார்க் பிரபு ஜெர்மன் சக்கரவர்த்தியால் வல்லமையின் வலது வாரிசத்துக்கு உயர்த்தப்பட்டார் மற்றும் எகிப்து தேசத்தில் யோசிப்பு பார்வோனுடைய வலது பாரிசத்தில் இருந்தார் என்று கூறும்போது நேரடி அர்த்தமுள்ளதாய் இராமல் ஒரு ஓமை பாணியாகவே உள்ளது. காய்பாவுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் இக்கருத்துக்கு இசைவாய் இருக்கின்றன. மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் காண்பீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:64 வசனம். இப்படியாக இவ்வகையில் அவர் வரும்போது வலது பாரிசத்தில் இருப்பதுடன் 1000 வருட யுகத்திலும் பின்பு என்றென்றைக்கும் அவர் வலது பாரிசத்தில் நிலைத்திருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.